புதுச்சேரி விவசாயிகள் அரசுக்கு 100 டன் விதை நெல் உற்பத்தி செய்து வழங்கியுள்ளனர். அதற்கான முதல் தவணையாக 60 டன் விதை நெல்லிற்கான 11,36,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விதை நெல் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக விதை நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளிடமிருந்து வெள்ளை பொன்னி, பொன்மணி, பிபிடி உள்ளிட்ட 100 டன் விதை நெல்லை கொள்முதல் செய்து சம்பா பருவதற்கான விதை நெல்லை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக விதை நெல் வழங்கிய 22 விவசாயிகளுக்கு முதல் தவணையாக 60 டன்னிற்கான 11,36,000 ரூபாய்க்கான காசோலையை சட்டசபை வளாகத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். மேலும் அரசின் மூலமாக மானிய விலையில் விவசாயிகள் விவசாய பயன்பாட்டிற்கான உபகரணங்கள், டிராக்டர், பவர் டில்லர் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அதற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஆறுமுகம், வேளாண் கூடுதல் இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். ராமசாமி